ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மூக்கே இல்லாத குரங்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது பேர் கோல்டன் ஸ்னோப் நோசுடு மங்கி, அதாவது தமிழில் தங்க மூக்கு குரங்குன்னு சொல்லுவாங்க. இதை பற்றின ஆச்சரியமான தகவல் பார்ப்போம். இது சீனாவில் உள்ள உயரமான ஊசியிலை மலைக்காடுகளை தான் காணப்படுமா, அதாவது கிட்டத்தட்ட 6000 அடியிலிருந்து 9000 அடி உயரத்துலாம் இது வாழுமா. அந்த மலைக்காடுகளில் குளிர்காலத்தில் -8 டிகிரி வரைக்கும் குளிர் இருக்குமா. உலகத்தில் வேறு எந்த குரங்கு இனங்களானாலும் இந்த குளிரை தாங்க முடியாதான். இந்த குரங்கோட வாழ் இதோட உடல் நீளத்துக்கு ஈக்குவலாக இருக்குமா. மற்ற குரங்கள் விட இதோட வாழ் ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குமா. ஆனால் இதால் இதை வச்சு மரத்தில் தொங்கவோ மரத்தில் ஏறவோ முடியாதான். அதுக்கு பதிலாக அது குளிர்காலத்தில் ஒரு குஷன் போல் உட்காந்து அதில் உட்காந்துக்கிறோமா. இது முழுக்க முழுக்க தாவர உண்ணியா, அதாவது பூக்கள் இலைகள் மரக்கட்டைகள் மரக்கிளைகள் போன்றவற்றையும் சாப்பிடுமா. இது குளிர்காலத்தில் பனிக்கட்டியை சாப்பிட்றது பனிக்கட்டியை எரிஞ்சு விளையாடுறது போல மனிதர்கள் போலேயே செய்யுமா. இந்த ஒரு குரங்கிடம் மட்டும் எப்படி இவ்வளோ குளிரில் வாழுதுன்னு ஆராய்ச்சிகள் ஆய்வு பண்ணாங்களாம். அதுக்கு காரணம் இதோட தோல் அமைப்பா. அது மற்ற குரங்கு இனங்களை விட இதோட தோல் பல அடுக்குகளாக அடுக்கப்பட்டிருக்கான். இந்த குரங்கு இனத்தால் எவ்வளோ குளிர் வேணாலும் தங்க முடியுமா. இந்த குரங்கு பார்க்கறதுக்கு வேணால் அமைதியாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதான். இது இனப்பெருக்க காலத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்படுமா. இனப்பெருக்கத்தில் தன்னோட ஆதிக்கத்தை காமிக்கிறதுக்கு ஒவ்வொரு குரங்கும் சண்டை போட்டுக்கிறோமா. சண்டை ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் கிராஃபிக்ஸ் இல்லை, ஒரிஜினல் வீடியோ கிளிப். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட பற்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொரில்லாவோட பற்களுக்கு ஈக்குவலாக இருக்குமா. இதோட தாடைகள் மற்ற குரங்கு இனத்தை விட ரொம்ப ரொம்ப வலிமையானதாக இருக்குமா. இது முக்கியமாக இனப்பெருக்க காலத்துலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குமா. ஏன்னா இதோட பிறப்புறுப்பு ரொம்ப சிறுசாக இருக்குமா. இனப்பெருக்கம் செய்யும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்யுமா. இதோட கர்ப்பகாலங்கள் 7 மாதமா. புதுசாக பிறந்த ஒரு குட்டியை அதோட தாய் கிட்டத்தட்ட 20 நாட்கள் வரைக்கும் எங்கேயுமே விடாதான். தான் கையோடு இருக்கணைச்சி பத்திரமா வச்சுக்கிறோமா. இந்த குட்டி 4 இல்லை 5 வயசில் முழுசாக வளர்ந்துருமா. 7 வயசில் இணைச்சரிக்கிற ரெடியாக இப்போ இந்த இனம் அழிகிற நிலைமையில் இருக்கான். அதுக்கு காரணம் உணவுக்காகவும் இதோட தோலுக்காகவும் சீனாவில் அதிக அளவுக்கு வேட்டையாடப்படுதான். இதோட தோல் முக்கியமான மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறதா. இந்த குரங்கு மற்ற குரங்கை விட ரொம்ப புத்திசாலியா. இது அவ்வளோக்குள்ளே பேசுகிறதுக்கு பல குரல்கள் பேசுமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.